தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆக்வாமேன் படத்தோட திரை விமர்சனம் தான். ஆக்வாமேன் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் லீக்கில் ஃபஸ்ட்டாக இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் பேட்மேன் ரொம்ப பெரிய ஹீரோஸ், அவங்க மத்தியில் ஒரு சூப்பர் ஹீரோ இறக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு மோஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதாலே நம்ம ஆக்வாமேனை அந்த படத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. இப்போது அவரோட கதை, அவர் என்னவாக இருந்தார், எப்படி ஆக்வாமேனாக மாறினார் அப்படின்ற கதை தான் இந்த ஆக்வாமேன் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடலுக்குள்ளேருந்து ஒரு கடல் கண்ணி தேவதை வந்து கரையில் விழுந்துடுறாங்க. அதை சாதாரண ஒரு மனுஷன் அவங்கள பார்த்து காப்பாற்றுறாரு. ரெண்டு பேருக்கும் காதல் மலருது. அவங்க ரெண்டு பேரும் மூலியமாக பிறக்கிறவர் தான் ஆக்வாமேன். அவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட அம்மாவான அந்த கடல் கண்ணி பார்த்தீங்கன்னா கடலுக்கே திரும்பி போயிடுறாங்க ஒரு சில பிரச்சனைனால. போன அவங்க திரும்பி வர முடியாத சூழ்நிலைக்கு மாறுது. அப்போ தான் அவரோட தந்தை பார்த்தீங்கன்னா ஆக்வாமேனுக்கு அவங்க அம்மாவை பற்றி ஃபுல்லாக சொல்லி வளர்க்குறாரு. பெரிய மனுஷனாக ஆனதும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பல சக்திகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே மீன் மாதிரி அவரால் ஊடுருவ முடியும். மிக பலசாலியாகவும் இருக்கார். அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய கதையாக இருக்குது. அப்புறம் அவங்க அம்மா என்ன ஆனாங்க, அவங்க ஏன் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஆக்வாமேனோட தம்பி பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டுருக்காரு. ஆனால் அவர் வேறு பாதைக்கு கொண்டு போகிறாரு. அது தவறுன்னு சொல்ல போய் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கேங் ஃபைட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராலையுமே எடுக்க முடியாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சூழத்தை நம்ம ஆக்வாமேன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கடலை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இதுதான் இந்த படத்தோட கதை. ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கதையில் வந்து கொஞ்சம் தூரம் வச்சுட்டு விஷுவலைஸை வந்து ரசித்து பார்க்கலாம். அப்படி தான் இந்த ஆக்வாமேனும். இந்த ஆக்வாமேனோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம பார்த்து பழகி போன ஒரு புளிச்சு போன கதையாக இருந்தாலும் அதை விஷுவலைஸில் நம்மளை மிரல வச்சுருக்காங்க. இப்போது ஆக்வாமேனுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே சேர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்குது. 3D-யிலும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் இந்த படத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5-க்கு 3 கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படங்க. நன்றி, வணக்கம். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.